வணக்கம் 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 சார். ஸ்பேஸுக்கு வணக்கம். சிம்புனா மாலை வணக்கம். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ தேங்க்யூ. வெரி ஹாப்பி. இந்த இடமே ரொம்ப புதுசா இருக்குப்பா. இது என்னன்னு கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க. அது வந்து இந்த ஸ்பேசஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் பிரேம்ஜியால மட்டும் தான் சார் கொடுக்க முடியும். ஃபிலோசஃபி அவன் வேற ஸ்பேஸ் தான் சொல்லுவான். லிரிக் லிரிக் மறந்துருச்சு. எனக்கு தெரியாது என்ன விட்டுருக்கு பா. தலைவர் வந்துட்டாரு, தலைவர் பேசுவார் இனிமே. எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நேர்ல யாரையும் மீட் பண்ணாம எல்லாருமே எல்லாரையும் போய் ரீச் ஆறதுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு 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 பிளாட்ஃபார்ம். பேசிக்கா நம்மள எல்லாம் எப்படி எப்படி நம்மள எல்லாம் பிரிச்சு வைக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு நல்ல. நம்மள என்னைக்கு யாராலையும் பிரிக்க முடியாது சார். உண்மைதான் உண்மைதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் இன்னைக்கு ஸ்பேசஸ்ல. அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம் மாநாடு சார். யுவன் சார் சாங் சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சிம்புனாதான் இப்போ வெங்கட் பிரபுன்ற ஒரு ஃபில்ம் மேக்கரு ஒரு மாநாடுன்ற ஒரு கான்செப்டோட உங்ககிட்ட வராரு. நீங்க உங்களோட அந்த இமீடியட் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு இந்த கான்செப்ட கேட்டுச்சு? ஒரு ஹை கான்செப்ட் படம், அதனால உடனே கிடைச்ச ரியாக்ஷன் என்னன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து முழு கதை சொல்ல மாட்டாரு அப்படின்னு. ஓகே இல்ல உண்மையா சொல்லி அவனும்ல. சோ அதனால பட் என்னன்னா, அவர் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு ஐடியா சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சார், அதுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு. பட் எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வெங்கட் பிரபு சார் கிட்ட வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா இருக்குன்னா, அதை நம்ம ஊருக்கு எப்படி லைக் நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் அதை எப்படி சேர்க்கறது, நல்லா ஃபன்னா ஜாலியா அது சூப்பரா பண்ணிடுவாரு. பட் இந்த படத்துல அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கான்செப்ட் இல்ல, லைக் ஒரு எப்படி சொல்றது, எல்லாரும் வந்து ஒரு இனத்தை வந்து எப்படி பாக்குறாங்க, எப்படி வந்து ஒரு பழி, நிறைய பேர் எவ்வளவு இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம வெளில இருந்து பார்க்கும் போது நிறைய விஷயங்கள் வேற மாதிரி தெரியும், ஆனா உள்ள என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இல்ல, அதை வந்து மக்களுக்கு சொல்லணும், சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த எடுத்து பேசணும்னு நினைச்சதுதான் எனக்கு மெயினா அட்ராக்ட் ஆச்சு இந்த படத்துல. ஸோ அதுக்குதான் நான் மெயினா வந்து மாநாடு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு அது வந்து இவ்வளவு தூரம் வந்து நின்னு இருக்குன்னு போது வெரி ஹாப்பி. சூப்பர்ணா சூப்பர்ணா. பிபி சார் குவிக்கா ஒரு ரெண்டு மூணு கேள்விகள். இந்த டீசர்ல வந்து சாரே வேகமா ஓட்டுனாரா இல்ல நீங்க டிராக்ல வச்சு கேமராவை வேகமா தள்ளீங்களா? ஏன்னா அது பாக்குறது சூப்பரா இருந்துச்சு. அதை பத்தி சொல்லுங்க. அட பாவி மனுஷா. இல்ல இல்ல கண்டிப்பா வந்து அதோட மேக்கிங் எல்லாமே இருக்கு எங்க கிட்ட. அவரு இட் வாஸ் ஜஸ்ட் அவரு ஒரு ஒரு ஆக்சுவலி அந்த ஷார்ட் வந்து நான் ரொம்ப லேட்டா தான் பிளான் பண்ணேன். அது வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஏர்போர்ட்குள்ளே இருந்து அவர் வெளியில வரதுக்கு ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தோம். ஆக்சுவலி வந்து அது கேமரால பிடிக்க முடியல, அவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டாரு அவரு. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு 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 ஒன்று தோணுச்சு, ஒன்று ஒன்று ஒரு பயங்கர லென்த்தியா ஒன்று பண்ணா எப்படி இருக்கும். பிகாஸ் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் எஸ்டிஆர் எங்களுடைய. அது வந்து அதுதான் வந்து திரும்ப ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். ஆஃப்டர் அ லாங் பிரேக் ஆரம்பிச்சோம் பாண்டியில எடுத்தோம். அப்போ வந்து அந்த அந்த சீக்வன்ஸுக்கு ஒன்றும் ஒரு 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 ஹை தேவைப்பட்டது. அதுக்கு வந்து சார் இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு செலோ மாஸ்டர் தான் சூப்பர் ஐடியா கொடுத்தார். சார் அவர் பயங்கர ஃபாஸ்டா போறாரு, நம்ம கார்லயே வச்சுக்கலாம் சார் கேமராவை, நான் கார் ஓட்டுறேன், ஏன்னா அவரை பிடிக்க முடியல டக்குன்னு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வச்சு. ஐ திங்க் இட் வாஸ் உண்மையா சொல்லணும்னா ஒரு 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 எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் பர் அவருங்கிறது தெரியல. அது வந்து ஒரு ஒரு 100 meters ஸ்பிரிண்ட் தான். ஆக்சுவலி வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஹி ஹாஸ் டு கம் அவுட் அண்ட் ஹி ஹாஸ் டு ஸ்டார்ட் ரன்னிங் அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டோட ஒன் கார்னர் டு தி அதர் கார்னர் ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து ஹி ரேன். ஒரே ஷாட் தான் அது. அது அது அவர் ஃபர்ஸ்டே தான் சொல்றாரு, சார் நான் பயங்கரமா வாஸ்தா ஓடிடுறேன் சார், நீங்க திரும்ப ஒன் மோர்லாம் கேட்டீங்கன்னா பண்ண முடியாது, மூச்சு இறக்கும், அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி. தென் யூனோ ஹி சைட் லைக் ஹி டிட் ஈட். ஐ திங்க் ஹி டிட் ஈட். சாப்பிட்டா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடும் சார், அதனால வந்து சாப்பிடாம வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹி டிட் ஈட் பிஃபோர் தட் ஷார்ட் வாஸ் டேக்கன். இல்ல என்னன்னா, இந்த படத்துல வந்து அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து
அந்த கேரக்டர் வந்து நார்மலா ஒரு இவனா பார்த்தாதான் உங்களுக்கு அது அந்த கேரக்டரோட இன்டென்சிட்டி புரியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்போ இந்த படத்துல வந்து இல்ல அந்த கேரக்டரா பார்ப்பீங்க, அப்துல் காலிக்கா பார்ப்பீங்க, அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது என்னால அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, வெங்கட்ரூபன் தெரியும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவன் மாறிக்கிட்டே இருக்கணும், லைக் சோ மெனி டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஒரு ஒருத்தனால வந்து ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவனுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும்ன்றத வந்து இல்ல அதை சொல்லாம வேற காட்டணும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம்னு இல்லை, இப்போ எப்படின்னா அதுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டியதா இருந்தது. ஸோ எவ்ரி டைம் நம்மளுக்கு வந்து அது புரிஞ்சுட்டே இருக்கணும், ஒரு ஒரு ஷார்ட் நடிக்கும் போதும் அது மைண்ட்ல ஏத்தி 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 பண்ண வேண்டியதா இருந்தது. பட் நீங்க அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். படத்துல பாரு, எஸ் ஜே சூர்யா சாரும் வைஜி மகேந்திரன் சாரும் கிழிச்சிருக்காங்க. இதை நான் வந்து ஓபனா சொல்லுவேன். அது அதாவது அதாவது அவங்க ரெண்டு பேர் சார், சூர்யா சார் வந்து சார்ஜர் அண்ட் வைஜி சாரும் மாநாடு பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்குது உங்க ஸ்பேஸ். என்ன சொல்றாரு தலைவன் சிம்பு? ஒண்ணு இல்ல சார், நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்க. அந்த சீன் மட்டும் இல்ல, பல சீன் இந்த படத்துல வந்து எஸ் ஜே சூர்யா சார் வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தியேட்டர் விட்டு வெளில வரும்போது தூக்கிட்டு போயிடுவாங்க கொண்டாடி. பிரேம்ஜி அவரை காணும், சவுண்டே காணும், அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. பார்ட்டின்னு தான் ஞாபகம் வருது. அபிஷேக் சொல்லுண்ணா, என்னோட இன்டர்வியூல தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன், நான் வந்து மைக்கேல் ஜாக்சன் இறந்தப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சேன் அப்படின்னு. ஆமா ஆமா, இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து ஆல்கஹால் குவிட் பண்ணடி. நிறுத்தினதுக்கு அப்புறமா பிரேம்ஜியோட தொடர்ந்து பட ஷூட்டிங் நடிச்சும் நான் இப்படி இருக்கேன்னா இவங்களா கூட வச்சுக்கிட்டு நான் வந்து இன்னும் நான் வந்து இது பண்ணாம இருக்கதான் எவ்வளவு பெரிய விஷயம். போயிடுங்க.